வணக்கம் தலைவா, நம்ம சேனல்ல இந்த வீடியோவை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்கும் பட்சத்துல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் மிகவும் அவசியம். இந்த வீடியோ தொகுப்புல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி சோ முதுகலை ஆசிரியர் பணி தேர்வர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ ஆசிரியர் தேர்வு வாரியம் 2018 மற்றும் 19 நடத்திய தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை காலி பணியிடங்களில் நியமிக்க முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸோ இதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது குறித்து சங்க நிர்வாகிகள் அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2018 மற்றும் 19 முதுகலை பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமன தேர்வு 2019 ஆண்டு ஆகஸ்ட் 28 மற்றும் 29 நடத்தப்பட்டது. அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 1:2 என்ற விகிதத்தில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்டனர். பின்னர் தேர்ச்சி பெற்றோர் பட்டியல் வெளியிடப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டது. அதில் அடுத்த நிலையில் உள்ள பிற தேர்வர்களுக்கு பணி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, இது குறித்து பள்ளி கல்வித்துறையை அணுகிய போது இரண்டாம் பட்டியல் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தேர்வு வாரியம் தாமதம் செய்வதாகவும் கூறியிருக்கிறாங்க. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தவர்கள் தங்களை வைத்து காலியிடம் நிரப்பப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறோம். இந்நிலையில் தேர்வு வாரியம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2207 முதுகலை ஆசிரியர்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் 2774 முதுகலை பட்டதாரிகள் ஆசிரியர்கள் தற்காலிகமாக அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். ஸோ இது குறித்து உயர்நீதிமன்றம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. எனவே 2018 மற்றும் 19 தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் காலி பணியிடங்கள் நிரப்ப இரண்டாம் கட்ட பட்டியல் வேண்டும். ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, முதுகலை ஆசிரியர் பணி நியமனத்துக்காக இவர்கள் வந்து அந்த சங்கத்தின் மூலமா கோரிக்கை வைத்துள்ளார்கள். இந்த கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பி தமிழக அரசு பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் அமைச்சர் முடிவெடுத்து என்ன இதுக்கு ஒரு முடிவு பண்ண போகிறாருன்றது கூடிய விரைவில் வெளிவாகும். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, முதுநிலை ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய பணி நியமனத்துக்காக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நண்பர்களே, இந்த வீடியோ தொகுப்பு ரொம்பவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க பட்சத்தில் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.